இன்றைய தினம் என்ன சிறப்புண்டா மார்கழி மாதம் பிறந்து விட்டது. இன்றைக்கு மார்கழி முதலாம் திகதி. மார்கழி மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுது. தேவர்களுக்கு வந்து உட்டிய 4 மணி எப்பண்டா இப்போ தான் இந்த மார்கழி மாதம் என்பது முழுக்க தேவர்களுக்கு 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் மனிதர்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த வகையில் மனிதர்களுக்கு மார்கழி மாதம் என்று வரக்கூடிய 30 நாட்களும் தேவர்களுக்கு காலையில் அதிகாலை பொழுது 4 மணி முதல் 5 மணி வரை 6 மணி வரை தேவர்களுடைய அதிகாலை பொழுது அதனால தான் மார்கழி மாதத்தில் உற்சாகம் தரக்கூடிய நாள் மார்கழி மாதம் பிறந்தோனியே கோயில்கள் எல்லாம் வெள்ளன பூசை 7 மணிக்கு கோயிலில் பூசை நடக்கிற கோயில் எல்லாம் 5 மணிக்கே பூசை நடந்துடும் அதிகாலை பொழுதிலே பிரம்ம மூர்த்தத்தில் இறைவனை வழிபடக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் நான் எப்பவும் சொல்வது மார்கழி மாதத்தில் மட்டும் தயவு செய்து தூங்காதீர்கள் அதிகாலையில் 5 மணிக்காவது எழும்பிடுங்க எழும்பி வீட்டிலேயாவது அதாவது மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை பாடலை பாடுங்க இல்லாட்டி ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை பாடுங்க இறைவனை அதிகாலை வேளையில் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த திருவம்பாவை விரதம் மார்கழி மாதம் முழுக்க கோயில்களில் 6 மணிக்கே பூஜை மார்கழி மாதம் முழுக்க திருவம்பாவை பாடித்தான் கோயிலில் கதவை திறக்கிறது மார்கழியில் திருவம்பாவை பூஜை அற்புதமான மார்கழி மாதத்தின் ஆரம்பம் மார்கழி வந்தாலே வீட்டில் கோலம் போடுறதை பற்றி உங்களுக்கு தெரியும் அதை நான் இன்னொரு எபிசோட் இந்த நட்சத்திர விஷயம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு எபிசோட்டில் உங்களுக்கு மார்கழி மாதத்தில் கோலம் மார்கழி கார்த்திகை மாதம் பூரா வீட்டு வாசலில் விளக்கு வைக்கணும் மார்கழி மாதம் பூரா வீட்டு வாசலில் கோலம் கண்டிப்பாக இன்றையில் இருந்து இன்றைக்கு மார்கழி உண்டு மறந்துடாதீங்க கோலம் என்பது எறும்புக்காக அழகாக போடப்பட்ட உணவு எறும்புகளுக்கு அல்லது எறும்பு போன்ற சின்ன பூச்சிகள் உண்பதற்காக அழகாக போடப்பட்ட உணவு கோலம்ன்றது வடிவுக்கு போடுறதில்ல எங்களைப் போல ஒரு ஜீவன் எறும்பு வந்து இறைவனால் படைக்கப்பட்ட மிக நுண்ணிய சின்ன ஒரு பொருள் தான் எறும்பு எறும்பு வந்து என்ன செய்யும் நாங்கள் கோலம் போட்டால் அந்த மாவை தூக்கி கொண்டு ஒரு பொந்துக்குள்ளே போயிருந்து கொண்டு ஒரு மண்டலம் 48 நாட்கள் அந்த உணவை உண்டும் ஒரு எறும்புக்கு கோலம் போட்டால் 48 நாள் சாப்பிடுமா இருந்தால் எத்துணை எறும்புகள் வந்து இப்போ என்ன செய்தாங்க கோலத்தை எறும்பு மெக்கிது என்றால் அதை கலைச்சி விட்டுருவாங்க கோலத்தில் எறும்பு மெக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோலம் கோலம் போடுறதே எறும்பு மெய்ப்பதற்காகத்தான் எறும்புக்காக அதிகாலையிலேயே நாங்களோட தானம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் பசுவுக்கு உணவு வைக்கிறோம் நாய்க்கு பிஸ்கெட் போடுறோம் இந்த மாதிரி ஒரு மீனுக்கு நெல் பொறி போடுறோம் இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் கோலம் போடுறது கோலம் போடுறது எறும்புக்காக போடப்பட்ட உணவு அதனால் மார்கழி மாதம் பூரா அதிகாலையில் எழும்பி வாசல் தெளித்து சாணத்தினால் மொழுகி அல்லது உங்களோட வசதி போல செஞ்சு அரிசி மாவினால் கோலம் போடுங்கள் அப்போ அந்த வந்து எறும்பு சாப்பிடும் எறும்பு ஒரு 10 எறும்பு சாப்பிட்டா ஒரு 10 எறும்புக்கு அன்னதானம் போன்ற இதுகள் போட்ட புண்ணியம் எங்களை வந்து சேரும் அதனால் காலையில் கோலம் மார்கழி மாதம் முழுவதாக கோலத்துக்கு நடுவில் ஒரு பிள்ளையார் அது வந்து மாட்டினுடைய சாணத்தினால் பிள்ளையார் வைப்பார்கள் அதில் ரெண்டு அருகம்புல் குத்துவாங்க அதில் சில பூக்கள் வைப்பது இதை பற்றின விவரமெல்லாம் நான் சொல்லித்தாரேன் சரி இப்போ நாங்கள் அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி பேசுகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மார்கழி மாதம் பிறக்கிற இன்றைக்கு பிரதோஷ விரதமாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை விரதமாகவும் இருக்குது இது ரெண்டும் ரொம்ப விசேஷமான விரதங்கள் பிரதோஷம் வருது கார்த்திகை வருது மார்கழி மாதப்பிறப்பு வருது விசேஷமான நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு முறை அதிர்ஷ்ட சின்னங்களை பற்றி பார்க்கறதுல இப்போ நாங்கள் வந்து அஸ்த நட்சத்திரம் அஸ்தம் என்றாலே கையென்ற அர்த்தம் கை போன்ற உருவத்தில் நட்சத்திர கூட்டங்கள் காணப்படுவதனால் அந்த நட்சத்திரத்துக்கு ஹஸ்த நட்சத்திரம் என்று சொல்கிறது அஸ்த நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்கள் உள்ளங்கை இப்படி ஒரு கையை காட்டுறது அல்லது இப்படி ஒரு முத்துரை பிடிப்பது முருகிய முத்தை காண்பிப்பது அருள் அனுக்கிரக முத்துரை செய்கிறது இதெல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்குண்டான அதிர்ஷ்ட சின்னங்கள் உள்ளங்கைகள் கைகளினுடைய படத்தை போட்ட டீஷர்ட் உடுப்பு இருக்குது வாங்கி போடுங்க கை பெருமாளினுடைய கை மட்டும் தெரிகிற மாதிரி படம் இருக்குது அதை வாங்கி வையுங்க அனுக்கிரகம் செய்கிற மாதிரி பெருமாள் எந்த பெருமாளுடைய படகத்தை போடுங்க கை மாதிரி ஒரு பெண்டனை செஞ்சு போட்டுக்கொள்ளுங்க கை தான் அதிர்ஷ்டமான சின்னம் அதிர்ஷ்ட சின்னம் வந்து கை அதற்கு அஸ்த நட்சத்திரக்காரருக்கு உள்ளங்கை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முத்து ஒளி பொருந்திய ரத்தன கற்கள் சித்திரை நட்சத்திரத்தை உடையவர்கள் அத்தத்துக்கு பிறகு சித்திர நட்சத்திரம் முத்து கடலில் இருந்து சிப்பியோடு கிடைக்கிறது முத்து கடலில் உள்ள சிப்பியை
துறந்து பார்த்தால் முத்து அது சாத்திரத்தில் சிப்பி வந்து மேலுக்கு வந்து மிதக்கும் அந்த நேரம் மழை பெய்யும் ஒரு மழை துளி சிப்பிக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளும் அதை சிப்பி மூடிக்கொண்டு திரும்பி கடலுக்கு அடியில் போயிடும் பல வருடங்களுக்கு பிறகு அந்த மழை துளி தான் முத்தாக சிப்பிக்குள்ளே இருந்து வரப்படும் பிறகு நாங்கள் சிப்பியை தோண்டி அதை சிப்பியை உடைச்சோம்னா உள்ளுக்கு ஒரு முத்து அது என்ன அந்த முத்து ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு பெய்த மழைகளினால் ஏற்பட்ட ஒரு விஷயம் முத்து இப்போ முத்து வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சின்னம் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு நல்ல முத்தை வாங்கி பெண்டனாக கழுத்தில் போடலாம் உங்களுடைய மோதிரத்தில் ஒரு முத்து சந்திரனுக்கு உண்டானது முத்து சந்திரன் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கல் இருக்குது நவரத்தினம் அதில் சந்திரனுக்கு உண்டான நவரத்தினம் முத்து வாங்கி போடலாம் மாலையாக போடலாம் நிறைய சிப்பியும் முத்தும் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஒரு நல்ல முத்தை வாங்கி சாமி படத்தில் வைக்கலாம் உங்களுடைய பேர்ஸுக்குள்ளே ஒரு முத்தை கொண்டு நீங்கள் திரியலாம் இது எல்லாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒளி பொருந்திய ரத்தன கற்கள் ரத்தன கற்கள் உள்ள மாதிரி ஒரு படத்தையும் நீங்கள் வைத்திருக்கலாம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இதெல்லாம் அதிர்ஷ்டமான சின்னங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காற்றில் அசையும் தீபச்சுடர் ஒரு நெருப்பு வந்து காற்றுப்பட்ட இப்படி ஆடி ஆடி ஒளியும் அந்த மாதிரி காற்றில் அசையக்கூடிய ஒரு தீபச்சுடர் போன்ற ஒரு லோகோ ஒரு உருவத்தை நீங்கள் வைத்து வழிபடலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புல்லின் நுனி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்கள் இருக்கும் புல் இருக்கும் புல்லோட நுனியில் பனி படந்து பனி துளி அப்படி நீர் போல போலையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படத்தை வைத்து நீங்கள் தினசரி பார்த்து வருவது உங்களோட பெட்ரூமில் அந்த மாதிரி புட்களும் நீர்த்துளியும் நிரம்பிய படத்தை வச்சுட்டு காலையில் கண்ணை முழிக்கக்குள்ளேயே அதிர்ஷ்ட சின்னமான அதில் கண்ணை முழிக்கிறது இதெல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரலாம் அதாவது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் புல்லின் நுனி மற்றும் காற்றில் அசையும் தீபச்சுடர் அதுக்கு பிறகு விசாக நட்சத்திரக்காரர்கள் 16வது நட்சத்திரம் விசாகம் முரம் தோரணம் மற்றும் பானை செய்யும் சக்கரம் பானை செய்யும் சக்கரம்னு ஒன்று தெரியும் ஒரு இப்படி பெரிய வட்டமாக இருக்கும் ஒரு சக்கரம் அந்த சக்கரம் சுழண்டு கொண்டே இருக்கும் அந்த சக்கரத்துக்கு மடியில் மண்ணை குழச்சி வச்சு அந்த சக்கரத்தை சுழட்டி விட்டு அந்த சுழற்சியில் பானத்தை அடி அழகாக குயவர்கள் செய்வார்கள் அந்த குயவர்கள் பானை செய்யக்கூடிய சக்கரம் இது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட சின்னமாக இருக்குது முரம்னு சொன்னால் சுழகுன்னு அர்த்தம் முளம்ன்று முரம்னு சொல்கிறது சுழகுன்னு சொல்கிறது அதுக்கு அதிர்ஷ்ட சின்னம் அதையும் ஒரு அம்மா பயன்படுத்தி பயனடைஞ்சான்னு எனக்கு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து அதிர்ஷ்ட சின்னம் முரம் அதாவது எந்த நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் எல்லாரும் வீட்டில் சின்னனா இப்போ வந்து அழகாக சின்னதாக இருக்குது அது பயன்படுத்துவதற்கல்ல ஆனாலும் முரம் சின்னனாக இருக்குது ஒரு சுலகை வாங்கி நீங்கள் இப்போ யாரும் சுடகுளை புடைக்கிறதோ ஒன்றும் செய்கிறதில்லை ஆனாலும் அதிர்ஷ்ட சின்னமாக வாங்கி அடிப்படையில் அதை மாட்டி வையுங்க உங்களோட வீட்டில் ஒரு சுலகு இருக்க வேண்டும் ஒரு முரம் இருக்க வேண்டும் நீங்கள் விசாக நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சுலகை பயன்படுத்துங்க அல்லது பார்வைக்காக சரி வச்சுக்கொள்ளுங்க விசாக நட்சத்திரக்காரர்கள் பானை செய்யும் சக்கரம் அதை தேடி பிடிக்க இல்லாது சுலகை வாங்கி வைக்கிறது உங்களுக்கு சுகமான விஷயம் விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் குடை மலரும் தாமதை வில் வளைவு குடை வந்து ரொம்ப விசேஷமான விஷயம் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஒரு குடையினுடைய படத்தை ஒருத்தர் குடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு படம் முக்கியமான வேலைகளுக்கு நீங்கள் போயக்குள்ள மழை பெய்யுதோ இல்லையோ வெயில் அடிக்குதோ இல்லையோ உங்களுடைய கையில் குடை இருந்தால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் முடிந்த அளவு சின்ன குடையொன்று சரி கையில் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க குடையை முடிந்த அளவு பயன்படுத்துங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு முக்கியமான விஷயமாக போயிருக்கல மழை பெய்யுதோ இல்லையோ வெயில் அடிக்குதோ இல்லையோ கையில் ஒரு குடையை கொண்டு போங்கோ அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது அதே நேரத்தில் மலரும் தாமரை இதழ் மலரும் மலர்கள் இந்த படங்களை வச்சு நீங்கள் வழிபாடு செய்து வரலாம் அல்லது இந்த படங்களை நீங்கள் பார்த்து வரலாம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈட்டி வந்து ரொம்ப விசேஷமானது ஈட்டி அது ஒன்று அதனுடைய படத்தை நீங்கள் வச்சிருக்கலாம் இல்லை கடையில் போய் ஒரு வேல் மாதிரி உருவம் கொண்ட ஒரு வேல் படத்தை ஒரு ஈட்டியை வாங்கி நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் வையுங்க அதாவது நீங்கள் வந்து கேட்டை நட்சத்திரமாக இருந்தால் சின்ன வேல் ஈட்டியும் வேலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வேலும் ஈட்டியும் ஒரே மாதிரியான ஆயுதங்கள் முருகண்ட கையில் உள்ள வேலைத்தான் நாங்கள் ஈட்டியன்னு சொல்கிறது அப்போ சின்னனாக அதுக்காக போய் பெரிய அடிக்கணக்கில் வாங்காயுங்க உங்களுடைய ஒரு சான் நான் இப்போவும் சொல்லியிருக்கேன் வீட்டில் விக்கிரகங்கள் வைக்கிறதா இருந்தால் உங்களுடைய ஒரு சான் அளவை விட சின்னனாக இருக்கணும் ரொம்ப பெருசாக வைக்காதீங்க அப்போ சின்னனாக ஒரு வேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வையுங்கோ வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தரும் என்ன நேர்களே நாளை
இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் மற்ற நட்சத்திரங்களை பற்றி பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.